ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மலாய் லெசி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முன்னாடியே நல்லா பாலை நல்லா காய்ச்சிடணும். நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆறணுன்னா வெதுவெதுப்பான சூட்டில் கொஞ்சம் உரம் ஊற்றி நம்ம முன்னாடியே வச்சிடணும். நான் ஏற்கனவே நான் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், அது நல்லா தயிர் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மணி நேரத்தில் நமக்கு நல்லா தயிர் ஆயிரும். ஃப்ரெஷ் தயிர் தான் இது. இப்போ வந்து நம்ம இந்த தயிரில் என்ன செஞ்சணும், மேலே உள்ள லேயரெல்லாம் எடுத்துடணும். மலாய் மேலே வந்து மலாய் உறைஞ்சிருக்கும், அதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் போடுறதுக்கு இது நமக்கு உதவும். இந்த மலாய் போட்டால் தான் நமக்கு லெஸியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே நம்ம போட்டுடலாம். எல்லா தயிரையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட தேவையான அளவு நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும், அதனால நம்ம ஜீனியே சேர்த்துக்கலாம். லஸ்ஸியை பொறுத்தவரையும் ஜீனி சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம ஐஸ் க்யூபையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஆட்டிடலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பண்ணுவோம். நல்லா வந்து நம்ம ஆட்டிட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான லெஸ்ஸி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நம்ம லெஸ்ஸி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லெஸ்ஸி தான். இது நம்ம கடைங்களில் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலையே நம்ம இந்த கோடை காலத்துலேயும் நோம்பு நாட்கள்லையும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு தயிர் வந்து உடம்புக்கு கால்சியம் சத்து, அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மலையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டம்ளரில் மேலே கிளாஸில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம குடிக்கிறதுனால சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம லைட்டாக வேணால் ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம். இது கடைகளில் இப்படி தான் போட்டு கொடுப்பாங்க, நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.